हेलो फ्रेंड्स वेलकम टू टीएन जॉब सोन सो वीडियो पाक जॉब अपडेट रोमे सूपरान जॉब अपडेट अब ना कटेटेन प्राइवेट जॉब पता प्राइवेट जॉब वो अवेलेबला एपी सर्च पड़े एपी अप्ले पड़े अभी डीटेल्स वो अब नया कमेंट पड़ी सो वीडियो पर तमिलनाटेकूर एल प्राइवेट जॉपे एपी सर्च पड़ी एड़क्रद्धि अप्ले पड़े अभी ना शेर पड़े मरकाम वीडियो स्किपन पांगे चेनल सब्सक्रेबी मरकाम सब्सक्रेबूंग ऑफिशियल टेलीग्राम ग्रूप जॉइन पड़ेंगे सो लिंक वो डिस्क्रिप्शन बॉक्स को जॉब अपडेट मिस पाक रोमे यूस्फुला वीडियो कोल सो फ्रेंड्स डिस्क्रिप्शन बॉक्स में वो लिंक को अंत लिंक नहीं क्लिक पड़े पेज ओपन आगे सो पेज नहीं पाती कट अरउंड रूत कंपनी वो पार्टिसिपेट पड़ा सेक्टर्स सेक्टर्सा सेक्टर्स अब डिपार्टमेंट इंजीनियरी अग्रिकल्चर फुट अंड हेल्थी डिपार्टमेंट टीचर्स सो इतमान डिपार्टमेंट तुम्हें वो वे वाईपे अगर सेक्टर्स अभी कालम को पड़चरको अलटडान डिपार्टमेंट एलेंगे ईसिया सर्च पड़ी एलो वो ओवरल वेकनस पर इोदी करंटे उपत्ती नालू वेकनसी अद वब्सैट एलपत् फालो पड़िटा कट तट नाल वह प्लेस आयुक अभी वब्सैट अब पाती तमिलना गवर्नमेंट टीएन प्राइवेट जॉब्स वेबसाइट सर सो இந்த வெப்சைட் மூலமா எப்படி வந்து ஜாப் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஜஸ்ட் நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு இதல ஜாப் அப்படினு சொல்லி ஒரு காலம் இருக்கு இல்லையா நீங்க இந்த ஜாப் அப்படிங்கற காலம் கொடுத்தாலே போதும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஓபனிங்ஸ் எல்லாமே இதல விசிபிள் ஆயிரும் சரிங்களா அது வந்து எப்படி ஃபில்டர் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க உங்களுடைய லொகேஷனை போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் சோ லொகேஷன் பாக்கும்போது இதல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு திண்டுக்கல் அப்படி நிறைய கொடுத்திருக்காங்க சரிங்களா ஜஸ்ட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை அதாவது ஃபில்டர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அடுத்து ஜாபோட டைப்பை கொடுத்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்க்கு போறீங்களா பார்ட் டைம் ஜாப்க்கு நீங்க போறீங்களா இல்ல ரெகுலர் ஜாப்க்கு போறீங்களா இல்ல ட்ரெய்னியா போறீங்களா சோ அத பத்தி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த செக்டர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி அதாவது எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுட் சோ நீங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க அது रिलेटेडா வந்து நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்க ஜெண்டர் போர்ட் கூட சாய்ஸ் பண்ணிக்கலாம் சில ஜாப்க்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அவேலபிளா இருப்பாங்க ஃபெமினல் கேண்டிடேட் வந்து அவேலபிளா இருக்க முடியாது சோ அந்த மாதிரி கூட நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்க எவ்வளவு சாலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ நீங்க ஜஸ்ட் அதையும் போட்டு கூட நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சோ எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க அதனால இந்த ஜாப் ஃபுல்லாவே பார்த்துட்டு நீங்க ஃபில்டர் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் லைக் இதல வந்து நான் தூத்துக்குடி கொடுக்கறேன் சோ தூத்துக்குடிங்கற காலத்துல நீங்க இல்ல கிரீன் டீ குளிந்தறங்களே கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்தா போதும் தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு எவ்வளவு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இதல ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் ஆயிடும் சோ கீழ பாட்டம்ல வந்திருக்கும் பாருங்க சோ தூத்துக்குடி மாவட்டத்துல வந்திருக்கிற ஜாபை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி சோ 2 MD அப்படி சொல்லி ஒரு ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து தூத்துக்குடில தான் இருக்கு சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் ஹெல்பர் ஃபெமினல் கேண்டிடேட் கேக்குறாங்க சோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஃபில்டர் பண்ணனால தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற எல்லா பிரைவேட் ஜாப்புமே இதல வந்துரும் அதாவது இந்த வெப்சைட்ல யாராவது உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் இருக்கு அப்படினு இந்த வெப்சைட்ல அவங்க அப்லோட் பண்ணிருந்தாங்கனா கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும் சரிங்களா சோ இதுல வந்து ஆபரேட்டர் ட்ரெய்னி சோ அப்படி நிறையவே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் லெவல்ல கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்கான சாலரி எப்படி இருக்கும் அந்த ஜாப் பத்தின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதல கொடுத்துருப்பாங்க லைக் இப்ப நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படினு இருக்கல ஜஸ்ட் நான் இத கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சாலரி பொறுத்த வரைக்கும் 15000 ல இருந்து 25000 வரைக்கும் per month இருக்கும் நீங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் இந்த ஜாபோட ரோல் என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன எவ்வளவு ஏஜ் லிமிட்டுக்குள்ள அவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க ரெண்டாவது உங்களுக்கு அடிஷனலா வந்து என்ன வேணும் இந்த ஜாப பொறுத்தவரைக்கும் சி லைசென்ஸ் அப்படினு சொல்லி ஏதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க லைக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னால அவங்க அந்த கேட்டகரி रिलेटेड ஏதோ கேட்டிருக்காங்க சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது रिलेटेड உங்களுக்கு அடிஷனல் ஸ்கில்ஸ் ஏதாவது வேணும்னா கூட இதுல வெப்சைட்லயே போட்டுருவாங்க ஜஸ்ட் நீங்க இத பார்த்துட்டு எலிஜிபிள் அப்படினா நீங்க வந்து ஜஸ்ட் இல்ல அப்ளை நவ அப்படிங்கற ஒரு காலம் இருக்கும் ஜஸ்ட் நீங்க அத கொடுத்தாலே போதும் सो नहीं अप्ले नाउ अभी ऑप्शन कोजा ओपन आगे सो पेज पर आलरेडी वेबसाइट में अकाउंट वचरिंग अब उमेल नंबर और मोबाइल नंबर को पासवे को अप्ले पड़ी अब एमेंद पक्ष पड़ी क्रियेट अकउंट को अब मिले वब्सैट पर प्राइवेट जॉब मटम गवर्मेंट जॉब एमें वादा सो टू क्रियेट ए न्यू अकउंटर जस्ट नहीं क्लिक पड़ा बोलो सो நீங்க வந்து ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தா இது தேவையில்லை அக்கவுண்ட் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கணுமா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு
ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இதில் வந்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க சரிங்களா, தென் வந்து மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அந்த ஸ்டார் போட்டிருக்கலையே இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கொடுத்தா தான் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி அகைன் இந்த போர்ட்டலுக்குள்ள வந்து அப்ளை நம்பர் கொடுத்து கேண்டிடேட் லாகின்குள்ளே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜாப் இந்த ஜாப் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு ஜாப் நான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் எங்கெங்கே வேலை இருக்கோ எல்லா இடமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்கள் ஜாபோட அந்த ரெசியூம் இருக்குல்லையா அது ரிலேட்டடாக வந்து அந்த வேலைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.